ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவில் எவ்வளோதான் விளையாட்டு போட்டிகள் இருந்தாலும் கிரிக்கெட்டுக்கு தான் அதிக மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக ஐபிஎல் மேட்சுக்கு அதிக ரசிகர்களும் இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சை ஒளிபரப்படுத்துறதுக்கான உரிமையை பிசிசிஐ ஆனது நிறைய நிறுவனங்கள் முன்னிலையில் ஏலமிட்டாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சை ஒளிபரப்படுத்துறதுக்கான உரிமையை ஸ்டார் நிறுவனமானது பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ஐபிஎல் மேட்சை ஒளிபரப்பி ஸ்டார் நிறுவனமானது அதிக பார்வையாளர்களை பெற்று இப்போ முதலிடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் போட்டியிலேயே அதிக பார்வையாளர்கள் எந்த அணி விளையாடுறத பாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுறதா அதிக பேர் வந்து பாத்திருக்காங்க. இந்த விஷயத்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஐஃப் கவுன்சில் ஆனது வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி போட்டு ஒவ்வொரு போட்டியிலையும் வந்து அதிரடியா விளையாடிட்டு வராங்க. கலந்துகிட்ட 10 போட்டிகள்ல 7 போட்டிகள் வின் பண்ணி புள்ளிப்பட்டியல ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பெங்களூர் அணிக்கும் நடந்த மேட்ச 1,66,97,000 பேர் பார்த்திருக்காங்க. அதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பஞ்சாப் அணிக்கும் நடந்த மேட்ச 1,53,95,000 பேர் பார்த்திருக்காங்க. இந்நிலையில ஐபிஎல் போட்டியையே அதிக பார்வையாளர்கள் பார்த்த அணியும் அதிக ரசிகர்கள் கொண்ட அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.